那个鸡巴吧。நல்லதானே வண்டியில வந்தா யாரு வாங்கி கொடுத்தா யாரு ஸ்டெடியா ரெண்டையும் கையில புடிச்சுக்கிட்டு எதை புடிச்சுக்கிட்டு ரெண்டையும் கையில புடிச்சுக்கிட்டு ஏறத்துக்கு தோல்ல வச்சுக்கிட்டு உழவு ஓட்டணும்னு நினைச்சிட்டு போனேன். சரி, மாட்டுக்கு பசிக்குமா? அப்புறம் வக்கை கட்ட போடணும்ல? ஆமாமா. ஒரு வக்கை கூட்ட தூக்கி தலையில வச்சுக்கிட்டேன். ஆமா, மாடு ரெண்டும் குடிங்கிட்டு கிளம்பிருச்சு. மாடு போகுதுன்னு ஏறு விழுந்துருச்சு. அடடா, ஏறு விழுந்துருச்சு. சரி, இதை எடுக்கணுமான குணிஞ்சல்ல வைக்கே விழுந்துருச்சு. வைக்கே விழுந்துருச்சு. அடடா, வைக்கலும் விழுந்துருச்சு. சரி, ரெண்டையும் சேர்த்தெடுப்போமானு குணிஞ்சல்ல இடுப்புல வச்சிருந்த பல்லும் விழுந்துருச்சு. என்ன செய்வேன்? என்ன ஒரு ஆளு, ஒரு ஆளு நான் கொடைய பாப்பனா, இல்ல மாட்ட பாப்பனா, இல்ல ஏற பாப்பனா, இல்ல பண்ணத்தான் பாப்பனா? எப்படி நான் ஒரு ஆள், ஒரு ஆள் என்ன செய்யறது? நான் கொடைய பாக்குறதா, மாட்ட பாக்குறதா, ஏற பாக்குறதா, வைக்கத்தான் பாக்குறதா, இல்ல பண்ணத்தான் பாக்குறதா? என்ன புரியலையாப்பா? பண்ணு. சரி, மாடு வாங்கலாமான்னு அங்க இருந்து கிளம்பி வந்தனே. சரி, வந்த வரையில உடம்பு இல்லைன்னு ஒரு கட்டிங்க போட்டு, கட்டிங்க கட்டிங்க போட்டு கழுவி விட்டு வெளியே வந்து ஒரு ஆட்டோக்காரர் வந்து இடிச்சு விட்டாரு. அங்க இருந்து ஒரு 4 108 ஏத்திட்டாங்க. ஏத்தி ஆஸ்பத்திரியில கொண்டு போட்டாரு. சரி, ஏன்னா காய்ச்சல் தலைவலி எது வந்தாலும் ஆஸ்பத்திரி போனதுல ஊசி போட்டது போட்ட கிடையாது. ஆமா, எங்க அம்மா ஒரு கஷாயம் கொடுக்கும்னே. என்ன கஷாயம்? கட்டிங் மாதிரியா இருக்கும். கட்டிங் மாதிரியா? குடிச்சா சரியா போயிடும். என்ன கஷாயம்? அப்படி ஒரு மூலிகை கஷாயம் அப்படி கொடுக்க. சரி, இங்க கொண்டு ஐசியூ வாடாமல்ல? ஆமா ஆமா, அதுல போட்டு ரெண்டு பிள்ளைகளை உள்ள விட்டுட்டாங்க. அவங்க தான் நரசு வேலை எடுத்துட்டு போங்கமான உங்களுக்கு நரம்பு கிடைக்கல நேனு சொல்ல. சரி, கைய விட்டுக்கணும் புடிங்கிட்டு ஒளிய விட்டு வந்துட்டு. ஏப்பா என்ன காரணம்? கைய புடிச்சுட்டு முறுக்குறாங்க. சரி, கேட்டா நரம்பு இல்ல, நரம்பு கிடைக்கல அப்படிங்கிற. நரம்பு தெரியலன்னு. இதுக்கு பேரு பிளட் டெஸ்ட். சரி, அடுத்தது யூரின் டெஸ்ட் வேற சொன்னாங்க. ஆமா, அவங்க பாட்டுக்கு நரம்பு கிடைக்கல புடிச்சுட்டு முறுக்கிட்டா உசுல இல்ல போயிடுற அப்படின்னு ஒடியாந்துட்டேன். பார்த்தா நிறைய பேர் இருக்கீங்க. யாரு நீங்க எல்லாம்? என்னது யாரா? ஒன்பது மாசம் ஆயி போச்சு. இல்ல, சந்தத்தை கேட்டு கண்டு கேட்டான்.
நாங்களும் எனக்கு மட்டும் ஸ்பெஷல். சரி, ஒரு போட்டோ கொடுத்தாரு இல்ல? சரி, ஒரு கட்டிய போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பார்சல் கட்டிட்டு வந்து சாப்பாடு. இவ்வளவு நேரம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஜீனு. சரி, சும்மா தானே உள்ள உட்காந்துக்கணும், அந்த கட்டிங்கையும் போட்டு சாப்பிட்டல்ல. மொத்த உடம்புக்கு கிச்சன் கிச்சனியா இருந்துச்சு. என்ன எனக்கு முன்னாடிதான் உட்காந்து சாப்பிடுச்சு அரப்பேசன் பிரியாணியை காலி பண்ணுச்சு. என்ன போய் அந்த மாதிரி ஆளு நினைச்சு நாளுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். ஆம்பள நான் என்ன கழுத பிறவியா, கை கடகமா இருக்கு, என்ன கூட்டமா இருந்துச்சு. இதுக்கு இல்லம்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த, செடிக்கு செடிக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், அப்படியே சாப்பிட்டுருவேன். போட்டா ஏன் என்ன மருத்துவம் இவ்வளவு பித்தமா இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு? நல்ல வேலை இந்த பையனுக்கு மண்டையில ஏறுது. அப்ப இந்த பிள்ளையா இருந்தா என்ன? ரொம்ப ஸ்டெடியா இருக்கிறவா நடிக்கிற, இவ்வளவு நேரம் அரை மணி நேரம் பொம்பளை பிள்ளை நிக்கிறேன்ல, அரை மணி நேரம் ஒரு வார்த்தை ஏதாவது பேசுனீங்க? ஓ, இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. பாக்கல கீக்கலங்கிற ஏ தம்பிய விடுமுறை. ஒரு ஆம்பளை லுங்கி எங்க கட்டுவேன்? தோல்ல சுத்திட்டு வந்துருக்குற. ஓஹோ, கட்டியாம இல்ல யார் யார பித்த உடம்ப குடிச்சுட்ட? அப்படி என்னத்தா மூத்தரத்தை குடிச்ச மாதிரி குடிச்ச? கம்மிநாட்டு பயல ஏண்டா மாலத்தை வாங்குற? அதான் மாலக்கட்ட மாட்டு சரியா இந்திரியா, ஏதாவது புரியாம இல்ல ஏதாவது புள்ளாம வரல? சிங்கமலையா பெண்கள்லாம் கொஞ்சம் நாடகம் பாக்குறாங்கல்ல? தெரியுது இல்ல என்ன யூடியூப் முதல்ல சீக்கிரம் கட்டுமா இல்ல வைக்கிறதே நம்மளுக்கு அதுங்க. இருமா இருமா, இன்ன வரைக்கும் நான் அதை பாக்கல. என்ன தப்பு பண்ணீங்க நீங்க? குடிச்சிட்டேன். குடிச்சிட்டீங்க? நம்ம மரியாதையை மன்னிப்பு கட்டு வந்துடுறேன். காசு போட்டு நாட தூசிருக்காங்க, நாடத்தை கெடுத்துட கூடாது. என்ன நான் குடிக்கிறேன்னு தெரிஞ்சதே இன்னொரு பப்பனையும் கூட்டு வந்துருக்கிறேன். அண்ணனுக்கு ரெண்டு பேருமே வந்துருக்கேன். இதனால மன்னிப்பு கட்டு வந்துடுறேன். பொறிகளே, தாம்பள குடும்பத்துக்கு ஆகவே மாட்டான். திருப்தியை மூடிக்கிட்டு கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. தாய்மார்களே சொல்லு பாப்போம். வாங்காம ஊருக்கு போக கூடாது. என்னடா
தாய்மார்களே சொல்லக்கூடாது. தாய்மார்களே உங்க வீட்டுக்குள்ள ஐயூர் பப்புனி சிவனேசன் குடிச்சிட்டேன். சிவகுமாரு போச்சுக்காதீங்க. ஆமா ஏதோ தெரியாமல செஞ்சுட்டேன். சாமி நாடகம் காதல் எல்லாம் எல்லாமே கலந்த நாடகம் அது நல்லா இருக்க நாடகம். இன்னொரு பக்கம் இருக்கேன், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன். இப்ப பாத்துக்க அப்படி ஓய்வு எடுக்கிறேன் மட்டும். எனக்கு வெளிச்சமா இருந்தா தூக்கம் என்ன பொசிஷனோட படுத்துக்கிற தம்பி, ரொம்ப டீசெண்டா பேசணும். யூடியூப் எடுத்துக்கிட்டாங்க சம்பவம் என்ன, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, குளிர் ஆயிருச்சுமா, எந்திரிச்சு நடுசாமத்துல எந்திரிச்சு ஒண்ணு கிடைக்கலாம்னு போனேன். போயிட்டு தோவரம் கிடைக்கல மாதிரி இல்லடா, கிடைக்கல கைகால மாத்த மாதிரி. கரும பிடிச்சவனே கிளம்பியா முதல்ல என்ன பேச அறிவு கிடைத்த பக்கத்துல வந்து வண்டி அண்ணச்சின்னு என்ன ஒரு கால் விடுவீங்களா, ரெண்டு கால் விடுவீங்களா? நான் முதல்ல ஒண்ணட்டே விடுவீங்க தம்பி. ரெண்டு கால் போவோமா? கால் விடுறா ஐயஸ்ரீயா, கால் விடுறா. சீ, நான் கால் விட மாட்டேன். கொசு வேற தாங்க முடியல, எங்கேயோ கடிக்குறா. கால் விடுறா. அவரும் அப்பனா கட்டுங்க. அம்மா போன அடுத்து எவ்வளவு அம்மா.
இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? இன்னைக்கு ஏன் மண்டகப்படி? இன்னைக்கு நான் போக வேண்டிய ஊரே வேற ஊர் தான். காலையில மதுரை கேட்டுட்டு ஐயனார் குருங்கிற ஊர் போனோம். தற்காலிகம் அந்த நாடகம் இருந்து போச்சு. அப்புறம் மணிவண்ணன் தம்பி அவர்களும் அண்ணனும் சொன்னாங்க, வந்தே ஆகணும் அப்படின்னாங்க. அவங்க அன்புக்காண்டி வந்திருக்கிறேன். நிறை இருந்தாலும் சரி, குறை இருந்தாலும் சரி, ஆமா கொஞ்ச நேரம் நீங்க உட்கார்ந்து இருக்கிறியா? நானும் ஒரு வாட்டி போறேன்டா. என்னது, ஒரு வருஷம் ஆயிருச்சு. சரி அப்ப நம்ம வண்டிக்குள்ள வச்சுக்கோம். வண்டிக்குள்ள என்னத்த வச்சுக்கிறீங்க? இழுத்து போடுங்க மாமா, இழுத்து நல்லா லைவா போடுங்க. எங்கேயுமே நிப்பாட கூடாது சரிங்களா? ஓர் தள்ளிக்கிட்டே இருக்கணும். என்ன நாடு தாய்நாடு? பெண்கள் யாரு? நம்ம நாட்டின் கண்கள் மாதிரி. எத்தனை அக்கா எத்தனை தங்கச்சி? எப்படி நம்ம கூட பிறந்தவங்க இருக்கா? அது ஒத்த காலத்துக்காக உனக்கு அறிவு இல்ல. என்ன பப்பு நட்ட சரியா டொப்ப பய கொடுத்து அதுக்கு அந்த பய பரவாயில்ல. என்னப்ப செய்யணும் உங்களுக்கு? அதான் அவன் கலக்கிறான்டா. உனக்கு என்ன பேசுறேன்? அவங்க நமக்கு சூடு சொல்ல இருக்கா இல்லையா? என்ன அதுதான் தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவமே. எங்க தூக்கணும், எங்க அடிக்கணும் அப்படிங்கிற நைவா தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மாதிரி கோடீஸ்வரி உலகத்துல யாருமே கிடையாது. ரெண்டுமே அட்டன் டேட்டு குச்சா இல்லையா? ரெண்டு
சுரங்கனி 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 கமாலுக்கலப்பா ஓடு ஓடு அதே போய் இல்ல இல்ல தட்டி வச்சடா